ஸோ இன்றைக்கு நாம் வந்து உண்மையை நம்பி இருக்கக்கூடிய முக்கியமான ஐந்து பொய்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ பொய் நம்பர் ஒன்று, நம்மளால் தான் சந்தோஷமாக இருக்க முடியலையே, பிறரை சந்தோஷமாக வைத்திருப்போம் என்று எண்ணக்கூடிய எண்ணம் என்பது, கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது பொய்யான ஒரு விஷயம். என்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ, உங்களுடைய மனசினுடைய அடியாளத்தில் வந்து உங்களுக்கு சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் இன்னொருவரை சந்தோஷமாக வைத்திருக்க முடியும். உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு துக்கத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அடுத்தவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது. அதனால் நான் தான் சந்தோஷமாக இல்லை, மற்றவங்களையா நான் சந்தோஷமாக வச்சுருக்கேன், நான் தான் சந்தோஷமாக இல்லை, என்னுடைய குடும்ப உறுப்பினரால் சந்தோஷமாக வச்சிருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு என்பது பொய்யான ஒரு விஷயம், அது நடக்கவே நடக்காது. டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் இந்த விஷயத்தை அடைவேன்னு நினைக்கக்கூடிய நினைப்பை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி வச்சா தான் வந்து நம்ம அதை அடைய முடியும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு அப்பட்டமான பொய். எந்த ஒரு டார்கெட்டையுமே இந்த நிமிஷத்தில் இந்த நேரத்தில் இந்த கால அளவில் இவ்வளோ விஷயத்தை நான் செய்யணும்னு நீங்கள் வைக்கக்கூடிய டர்ன் ஓவரை, அந்த வைக்கக்கூடிய அந்த டார்கெட்டை கண்டிப்பாக உங்களால் மீட் அவுட் பண்ணவே முடியாது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனசு நீங்கள் டார்கெட்டை வைக்கும் பொழுது அது உங்களுடைய மனசுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மனசு வந்து அதை ரொம்ப பெருசுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருது, அது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் நினைக்க ஆரம்பிச்சிருது. எது நம்மளுடைய மனசு வந்து கடினமாக நினைக்கிறதோ, எது நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப பெருசுன்னு நினைக்கிதோ, அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய மனசால் மீட் அவுட் பண்ணவே முடியாது. அதனால் டார்கெட் வச்சா அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை முடிக்க முடியும்னு நம்பக்கூடிய நம்பிக்கை என்பது பொய்யான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், நாம் வந்து எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நடந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. அப்படி எதாவது நம்ம தானே உண்மை நம்பிக்கிட்டு இருக்கோம், அதாவது நான் வந்து சரியாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சரியாக நடந்துக்குவாங்க, நான் சரியாக இருந்தால் அந்த உலகமெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அப்பட்டமான ஒரு பொய். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்னதான் சரியாக இருந்தாலும், நீங்கள் என்னதான் வந்து உண்மையாக இருந்தாலும், நீங்கள் என்னதான் பாசத்தோடு இருந்தாலும், ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய சூழ்நிலை என்னவோ அதை நம்ம புரிஞ்சிக்காமல் வெறும் உண்மையாக இருக்கனாலேயோ சரியாக இருக்கனாலேயோ பாசமாக இருக்கனாலேயோ அதே விஷயத்தை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்து நம்மால் பெற்றுவிட முடியாது. ஏன்னா அவங்களுடைய சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கலாம், அவங்களுடைய எண்ண ஓட்டம் அது வேற மாதிரி இருக்கலாம், அவங்களுடைய பிஹேவியருங்கிறது வேற மாதிரி இருக்கலாம், ஈவன் நீங்கள் என்ன நினச்சி அவங்கள்ட்ட பழகிறீங்களோ அதையே அவங்க தப்பாக புரிஞ்சுக்கலாம். அதனால வந்து நான் சரியாக இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அதே மாதிரி வந்து நமக்கு காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறது அப்பட்டமான ஒரு பொய். அதை உண்மையு இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருக்கோம். நாலாவது பொய் அப்படிங்கிறது, என்னுடைய குழந்தையை நான் செல்லமாக வளர்த்து விட்டால், என்னுடைய குழந்தை வந்து இதுவரைக்கும் எனக்கு என்னென்னலாம் கிடைக்கலையோ, என்னுடைய குழந்தை பருவத்தில் என்னென்னலாம் கிடைக்கலையோ அதெல்லாம் வந்து என்னுடைய குழந்தைக்கு அதனுடைய குழந்தை பருவத்தில் நான் கிடைச்சிட்டேன்னா, அந்த குழந்தை வந்து ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃப் வாழும், நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அது தேர்ந்தெடுக்கும், அந்த வாழ்க்கையை வாழப்போகும் என்று நினைப்பது அப்பட்டமான பொய். ஆனால் அதை நாம் உண்மையாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்படிப்பட்ட குழந்தைகளை என்ன பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் இந்த மாதிரி அதிகமாக செல்லம் கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு இருந்தாலே போதும் எனக்கு எல்லாமே கிடச்சிரும் போல அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு நம்பிக்கையை அதனுடைய மனசில் அதனுடைய குழந்தை பருவத்திலேயே நாம் திணிக்கணும் அதிகமாக செல்லம் கொடுக்கறது மூலமாக. அப்போ என்ன பண்ணும், அது வருங்காலத்தில் போய் வேலை செய்யாமல் ஜஸ்ட்டு போய் உக்காந்தாலே போதும் உடனே சம்பளம் கொடுத்துருவாங்க, ஜஸ்ட்டு உக்காந்தாலே போதும் நமக்கு எல்லா மரியாதையும் வந்துடும்னு அப்படி எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அந்த குழந்தை என்பது வந்துவிடும். மேலும் இது மாதிரி வந்து குழந்தைகளை எப்படி கையாள்வது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஏற்கனவே அடம்பிடிக்கும் குழந்தைகளை கையாள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தயவுசெய்து பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை போய் நீங்கள் தாராளம் பார்க்கலாம். அந்த லிங்க் அப்படிங்கிற நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். இது நாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொய். ஐந்தாவது முக்கியமான ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை தொழுவதால் அது நம்மிடம் இருக்காது. முக்கியமாக பணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெரிய விஷயம், அதை வந்து நம்ம வந்து எப்பயுமே சாமி மாதிரி கும்பிட்டுக்கிட்டே அதை வந்து தொட்டு கும்பிட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை எப்பயுமே நம்ம வந்து காசை வந்து பீரோக்குள்ளேயே வச்சுக்கணும், காசை வந்து ரொம்ப பத்திரமாக இருக்கணும், பத்திரமாக போகணும் வரணும், அந்த காசை வந்து அதிகமாக மதிப்பு கொடுத்தால் அந்த பணம் என்பது அதிகமாக சேரும் என்பது ஒரு அப்பட்டமான பொய். மனோ ரீதியாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நீங்கள் காசை அதிகமாக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக நீங்கள் வந்து அதை வந்து ப்ரைஸ் பண்ணுவீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக வந்து அதை வந்து கும்பிடுறீங்க, அது இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து விஷயங்களாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதை நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், உங்களுடைய மனம் அதை பார்த்து பயப்படுகிறது என்ற அர்த்தம். ஐயோ இது போயிடுச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்முடைய மனது என்பது கொண்டிருக்கிறது. அப்போ என்ன பிரச்சனையாகும், பணம் இல்லாத நேரம் என்பது ஒரு நரகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை போலவும், பணம் இல்லாட்டி நான் செத்தே போயிருவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை கொண்ட, அப்படி மனநிலைமைக்கு நம்மளை கொண்டே தள்ளிவிடுற அளவுக்கான இந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு, அதனால் வந்து பணம் என்பதை நாம் தொழுதுட்டோம் கண்ணில் வச்சு பெரிய விஷயமா அதை நம்ம நினைச்சோம்னு சொன்னால் அது நம்மிடம் இருப்பது என்பது அப்பட்டமான ஒரு பொய். அதை உண்மையாக இவ்வளவு நேரம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் வாட். ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். யுவர் ராஜ்குமார் பாண்டியன்.